இப்போ நம்ம பார்க்க போகிறது 2018 நடந்த டிஎன்பிசி கொஷின் பேப்பரில் 4வது கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள், 1வது கொஷின்னு, ஒரு மூலக்கூறு குளுக்கோஸிலிருந்து காற்று சுவாசத்தின் மூலம் பெறப்படும் நிகர ஆற்றல் லாபம் என்பது 38 ஏடிபிக்கள். கீழ்கண்ட சுழற்சிகளில் எந்த வகை பாக்டீரியாக்களை சார்ந்து உள்ளது அப்படின்னா, நைட்ரஜன் சுழற்சி அப்படிங்கிறதும், விந்தகத்தில் இருந்து உருவாகும் ஹார்மோன்கள் வந்து ஆண்ட்ரோஜன் ஆகும். NH4+ அயனி அப்படிங்கிறது வந்து ஒரு இணை அமிலம் அப்படிங்கிறதும், பின்வரும் நைட்ரஜன் உரங்களில் எது உயர் நைட்ரஜன் விழுக்காடு கொண்டது அப்படின்னா யூரியா அப்படிங்கிறதும், பொதி பின்னம் அப்படின்னா நிறை குறை டிவைடட் பை நிறை எண், மாஸ் டிஃபெக்ட் டிவைடட் பை மாஸ் நம்பர் அப்படிங்கிறது அது சரியான விடை. வெனிசுலாவில் 2007 அறிமுகப்படுத்தப்பட்ட மெய்நிகர் நாணயத்தின் பெயர் என்ன அப்படின்னா, அதுக்கு வந்து பெட்ரோ அப்படிங்கிறது. CSIR வெளியிட்ட இந்தியாவின் முதல் ஆயுர்வேத சர்க்கரை நோயினை எதிர்க்கும் மருந்து அப்படின்னா BGR-34. இந்தியாவில் December 2017 உணவு பாதுகாப்பு சோதனைகளை மேற்கொள்ள நடமாடும் உணவுப் பொருள் சோதனை ஆய்வகம் முதன் முதலில் அறிமுகப்படுத்திய நகரம் எது, அது வந்து கோவா. October 2017 எந்த மாநில அரசு மூத்த குடிமகன் உயர் காப்பீட்டு திட்டத்தை அமுல்படுத்தி உள்ளது, அது வந்து இமாச்சல் பிரதேசத்தில். சீனாவிற்கு இந்தியாவின் புது தூதுவராக October 2017 நியமிக்கப்பட்டவர் யார், அவர் வந்து கௌதம் பாம்பாவலே அப்படின்னு சொல்லுவாங்க. குளோபல் பசி குறியீட்டு 2017 இந்தியா எந்த இடத்தில் உள்ளது, 100வது இடத்தில் உள்ளது. 2017 சர்வதேச வறுமை ஒழிப்பு தினம் எந்த தேதியில் கடைபிடிக்கப்பட்டது, அது வந்து October 17, அதாவது IDEP இன்டர்நேஷ்னல் டே ஃபார் எரிடிகேஷன் ஆஃப் பாவர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது, சோங் சோங் மற்றும் ஹிவா என்ற பெயரிடப்பட்டுள்ள குளோன் வகை விலங்குகள் எது, அதுனா சிங்கவால் குரங்கு. குளோபல் கண்டுபிடிப்பு குறியீடு 2017 இந்தியா எந்த இடத்தை பிடித்துள்ளது, 60வது இடத்தில் பிடித்துள்ளது. இவற்றில் எந்த மின்னணு வணிக நிறுவனம் மத்திய ஆடை அமைச்சகத்துடன் October 2017 இணைந்து கைத்தறி தொழிலினை ஊக்குவிக்க இருக்கிறது, அது வந்து மித்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஸ்திரேலிய ஓப்பன் டென்னிஸ் போட்டிகளில் 2018 ஆண்கள் ஒற்றையர் பட்டம் வென்றவர் யார், ரோஜர் ஃபெடரர். பின்வரும் எந்த ஒரு மாநிலம் உப்புத்தன்மைகளால் பாதிக்கப்பட்ட பரப்பளவை அதிகமாக கொண்டுள்ளது அப்படின்னா, அது வந்து உத்திர பிரதேசம். கடந்து பனியுகம் இருந்த காலம் எது, கடந்த பனியுகம் இருந்த காலம் எது வந்து பிளான்ஸ்டேசியன் காலம், ஆப்ஷன் பி. புவியின் நுரையீரல் என அழைக்கப்படும் காடு எது, அது வந்து அமேசான் காடு. 1992 இந்திய அரசாங்கத்தால் விமான போக்குவரத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட திறந்த வான்வெளி கொள்கை இதனுடன் தொடர்புடையது அப்படின்னா, சரக்கு போக்குவரத்துடன் தொடர்புடையது. கீழ்கண்ட சுற்றுடர்களை கருதுக அப்படின்னா, ஒன்றாவது பிளாஸ்டிக் போர் வங்காளத்தில் ஆங்கிலேயரின் கட்டுப்பாட்டை தோற்றுவித்தது, இது சரியானது. ரெண்டாவது, பக்சர் போர் இந்தியா முழுவதும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் ஆளுமையை ஏற்படுத்தி, இதுவும் சரியான விடுது. ஆப்ஷன் 2 வந்து சரியாது, ஆப்ஷன் சீதா விடை. இந்தியாவிற்கு விஜயம் செய்த பாமணி பேரரசை பற்றி குறிப்பிட்டுள்ள ரஷ்ய பயணி யார், அல்தேசினியஸ் நிக்கிட்டின் சொல்லுவாங்க. கீழ்கண்ட கூற்றிலே கவனிக்கும். ஏ, வேதகால மக்களின் சமயத்திலிருந்து சிந்துவெளி மக்களின் சமயம் மாறுபட்டு இருந்தது, இது சரியானது. ஆப்ஷன் பி, வேதகால மக்கள் இயற்கையாக தோற்றமளித்த பல கடவுள்களை வழங்கினர், எடுத்துக்காட்டாக வருண பகவானின் பிருத்திவி, இந்திரன் மற்றும் சூரியன். இதுக்கான விடை வந்து ஆப்ஷன் சி, இரண்டுமே வந்து சரி, ஏ மற்றும் பி இரண்டும் சரி. பின்வரும் எந்த இயக்கம் இந்தியாவில் தகவல் அறிய உதவும் பிரச்சார துவக்கத்திற்கு பொறுப்புடையது அப்படின்னா, MKSS சொல்லுவாங்க. அது வந்து மிஸ்தூர் கிஷான் சக்தி சங்கத்தன் அப்படிங்கிறது தான் வந்து இதுக்கான சரியான விடை. இந்திய பொது உடைமை கட்சி மார்க்சிஸ்டர்
உருவாக்கப்பட்ட ஆண்டு 1964. கட்சியற்ற ஜனநாயகம் என்ற கருத்தாக்கத்தை வலியுறுத்தியவர் யார்னா ஜெயப்பிரகாச நாராயணன் அப்படிங்கிறது. மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றங்களின் அடிப்படையில் பின்வரும் கூற்றுகளை கவனத்தில் கொள்க அப்படின்னா 1, 2 மட்டும்தான் சரியானது, 3வது தப்பு. இப்போ 1வது பாருங்கள், இது ஒரு தலைவர் மற்றும் இரு உறுப்பினர்கள், அதில் ஒரு பெண் இருக்கணும் கொண்டது அப்படிங்கணும். 2வது, மாவட்ட மன்றத்தின் எந்த ஒரு உறுப்பினரும் 5 ஆண்டுகள் அல்லது 65 வயது வரை பதவியில் இருக்கலாம், இது சரியான விடை. 3வது, 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வழக்குகளை மாவட்ட மன்றம் தீர்ப்பளிக்கலாம், இது தவறானது. சரியானதும் வந்து 1, 2 மட்டும் தான் சரியான விடை. பின்வரும் அரசியலமைப்பு அதிகார அமைப்புகளில் குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை மட்டுமே பதவியில் இருக்கக்கூடியவர் யார்னா மாநில ஆளுநர் அப்படிங்கிறவர் தான். தெற்காசியாவின் பெரிய நாடாக இருப்பதால் துணைக்கண்டத்தில் உள்ள அண்மை நாடுகளுக்கு சலுகைகளை ஒரு தலைபட்சமாக நீடிப்பது என்று இந்தியா முடிவு செய்துள்ளது என்பது பின்வரும் எந்த ஒன்றின் சாராம்சமாகும், அது வந்து குஜரால் கோட்பாடு அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டு. இந்திய தலைமை தணிக்கை மற்றும் கட்டுப்பாட்டாளர்களின் அறிக்கையை பரிசீலனை செய்யும் அதிகாரத்தை பெற்றுள்ள அமைப்பு என்னென்னா பொது கணக்கு குழு. கீழ்கண்டவற்றுள் எது பொதுத்துறை நிறுவனமாக கருதப்படுகிறது அப்படின்னா மேற்கண்ட அனைத்தம் அப்படின்னா FCI-னா ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதும், FCI உணவு வந்து அந்த ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து இந்திய உணவுக் கழகமும், அது FCI-னா ஃபெர்டிலைசர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அதாவது இந்திய உரக்கழகமும், JCI-னா ஜூட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க அதாவது இந்திய சணல் கழகம். அடுத்து ஆடம் ஸ்மித்தின் நாடுகளின் செல்வம் என்ற மிக உயர்ந்த நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு 1776. இந்தியாவில் விவசாய கடன் அட்டை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1998 99 வரையிலும், அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் இந்தியாவில் சட்டமாக்கப்பட்ட ஆண்டு 1955. சமய குறைபாடு சட்டம் எப்பொழுது கொண்டு வரப்பட்டது 1850. லியாக்த் அலிகான் பற்றி பின்வருமாறு கூறியவர் யார், அவர் அரசாங்கத்தில் இருந்தாலும் அதற்கு எதிரானவர், அது வந்து யாருன்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அப்படின்னா. மலைவாழ் மக்களான ராமோசிக்கல் யாருடைய தலைமையில் ஆங்கிலேயரை எதிர்த்து கழகம் செய்தனர் அப்படின்னா சித்தூர் சிங் அவரோட தலைமையில் கழகம் செஞ்சாங்க. அடுத்தது 1947 என்பது வெகு விரைவு அல்ல, மாறாக இது மிகவும் தாமதம், இதை கூறியவர் யார் அப்படின்னா இஸ்மோ. மேக்ஸ் தான் கேட்டிருக்காங்க. பாருங்கள் இப்போ மத்திய செயலாக்க அலகு CPU அடுத்த செயலாக்க அறிவுறுத்தலை டேஸிலிருந்து பெறுகிறது அப்படின்னா ப்ரோக்ராம் கவுண்டர் அதாவது நிரலாக்க மொழி பகுதியிலிருந்து பெறப்படுகிறது. அடுத்து கனசதுரம் கொடுத்துறாங்க, இதெல்லாம் மேக்ஸு, இதுவும் மேக்ஸு. 2.4D இன் பயன்பாடு அது வந்து ஒரு கலை கொல்லி. பூமி பிரபஞ்சத்தில் இருந்த துகள்கள் ஒருங்கிணைந்து சுருங்கி உருவானது என்று விளக்கும் கோட்பாடு யாது, அது வந்து நெப்புலர் கோட்பாடு. 6 கார்பன் சேர்மமான குளுக்கோஸ் 3 கார்பன் பைருவிக் அமிலமாக மாற்றமடையும் நிகழ்ச்சியின் பெயர் என்னன்னா அது வந்து கிளைகாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டேஸ் ரத்தம் உறைதலை ஏற்படுத்தும் காரணி ஆகும், அது வந்து ரத்த தட்டுக்கள். கீழ்காணும் ஏதேனும் ஒரு காரணத்தால் குரோமோசோம் கடந்துனா நிகண்டு அடிக்கடி நிகழும் வாய்ப்பு அதிகம், எதுலனா ஆப்ஷன் பி இரு ஜீன்களுக்கு இடையில் உள்ள தூரம் அதிகமாக இருத்தல் அப்படிங்கிறதும். விலை உயர்ந்த ரூபி கற்கள் டேஸால் ஆனவை அப்படின்னா அலுமினாவால் ஆனது. அதிவேகமாக செல்லும் பொழுது எந்த முறை நிறுத்துவான் மிக சிறந்தது அப்படின்னா காந்த நிறுத்துவான் மிக சிறந்தது. இப்போ N எனும் ஓரலகு நீளத்தில் பெற்ற மொத்த வரிகளை பெற்றிருக்கும் ஒரு கீற்றாணியானது N வரிசை நிறமாலைக்கான பகுதிறன் யாது அப்படின்னா N×N ஆப்ஷன் ஏ தான் அதுக்கு சரியான விடை. இப்போ கிடைமட்ட திசையோடு 60 டிகிரி கோணத்தில் 200 மீட்டர் பர் வினாடி
என்ற வேகத்தோடு வீசப்பட்ட ஒரு பந்து தனது பெரும உயரத்தை பெறும் திசைவேக மதிப்பு யாது அப்படின்னா 100 மீட்டர் பர் செகண்ட் -1 அப்படின்வாங்க. இணையம் தொடர்பான பாத்திரத்திற்கான உலகளாவிய மையம் மார்ச் 2018 முதல் எங்கு செயல்படவிருக்கிறது அப்படின்னா அது ஜெனீவாவில் ஜெம்சம் நிங்கர்த்தின். எந்த விளையாட்டில் சம்பந்தப்பட்டவர்னா வில்வித்தையில். அக்டோபர் 2017 எந்த மாநில அரசு சூரிய சக்தி பெட்டியை தொலைதூர பகுதிகளில் மின்சாரம் வழங்க தொடங்கியுள்ளதுனா உத்தரகாண்ட் பகுதியில். இந்தியா சர்வதேச அறிவியல் விழாவின் அப்படின்னா ஐஐஎஸ்சியில் 2017 மூன்றாவது பதிப்பை தொகுத்து நடத்திய நகரம் எது? அந்த நகரம் பார்த்தீங்கன்னா சென்னை. அண்மையில் நிகழ்ந்த 2018 குடியரசு தின விழாவில் சிறந்த ஒப்பனை காட்சி உறுதிக்கான முதல் பரிசை வென்ற மாநிலம் எது அப்படின்னா அது மகாராஷ்டிரா. 2017 மேன் புக்கர் விருதை வென்றவர் யார்? அவர் வந்து ஜார்ஜ் சானண்ட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 30 அக்டோபர் 2017 நிலவரப்படி இந்தியாவின் பூமியை ஆய்வு செய்யும் செயற்கைக்கோள் இவற்றில் எவை அப்படின்னா கார்டோசேட் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பானிஷ் தேசிய புற்றுநோய் ஆராய்ச்சி மையத்தின் 2017 தகவலின்படி வயதாகும் நிகழ்வை தாமதிக்கும் வைட்டமின் எது? வயதாகும் நிகழ்வை தாமதிக்கும் வைட்டமின் பி சரிங்களா, வைட்டமின் பி. உருது மொழியை இரண்டாம் ஆட்சி மொழியாக நவம்பர் 2017 அறிவித்த மாநிலம் அது வந்து தெலுங்கானா. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1969. இப்போ புவி அதிர்வுக்குள்ளான இடம் நிகழ்ந்த ஆண்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கென்யா அப்படிங்கிறது 1967, கரங்கரா வந்து 1905, புஜ் வந்து 2001, உத்தர்காசி அப்படின்னு வந்து 1991. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. கிபி 1826 இப்ராஹாம் லேடியின் மீது வெற்றி கொண்டாட்டத்தின் நினைவாக பாணிபாட்டில் பாபர் உருவாக்கிய தோட்டத்தின் பெயர் என்ன? அது வந்து காபுல் பாக். விஜயநகர மன்னன் நரசிம்மா டேஸ் வம்சத்தை சார்ந்தவர். அவர் வந்து சாலுவ வம்சத்தை சார்ந்தவர். தேவேந்திரநாத் தாகூர் ஏற்படுத்திய அமைப்பின் பெயரை குறிப்பிடுக. தத்துவ போதினி சபா அப்படிங்கிறதும் டாக்டர் ஆர்சி மஜிம்தார் எழுதிய புத்தகங்களில் எளிதில் ஆரம்ப கால மனிதனின் தேற்றத்தை பற்றி கூறுகிறது அப்படின்னா அதுக்கான சரியான விடையை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1, அதாவது வேத காலத்தை பற்றி கூறுகிறது. அது ஒன்று மட்டும்தான், வேறு இல்லை. பீஸ்வா ராக்ஜி அது பானேஸ்வியாவிற்கும் பிரெஞ்சு நாட்டைச் சேர்ந்த பூசி என்பவருக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சனையை போராக மாறிய பின்னர் பூசி 1751 பீஸ்வாவுடன் உடன்படிக்கை செய்து கொண்டார். அது எந்த உடன்படிக்கை அப்படின்னா பால்கோ உடன்படிக்கை. அது வந்து பால்கோ உடன்படிக்கை. 1977 சார்க் அமைப்பை தோற்றுவிப்பதற்கான முன்முயற்சிகளை மேற்கொண்டவர் யார்னா ஜியாஹூர் ரஹ்மான் அப்படிங்கிறவரும். அண்மை நாடுகளோடான இந்தியாவின் உறவின் அடிப்படையில் பின்வரும் பட்டியல் 1-2 பொறுத்துக்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா கொழும்பு முன்மொழிதல்கள் அப்படின்னா அது வந்து இந்தியா மற்றும் சீனா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பக்ரா அணைக்கட்டு வந்து இந்தியா மற்றும் பங்களாதேஷ் அப்படிங்கிறதும். நேரு கோடிவாலா ஒப்பந்தம் அப்படிங்கிறது வந்து இந்தியா இலங்கைக்கும். சிம்லா ஒப்பந்தம் வந்து எப்போனா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும். சிம்லா ஒப்பந்தம் வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தான். இதுக்கான விடை வந்து ஆப்ஷன் ஏ சரிங்களா. பின்வருவனவற்றில் எந்த ஒன்று காஷ்மீர் பிரச்சனையில் இந்தியா பாகிஸ்தான் இடையே தொடர்பில்லாதது அப்படின்னா அது வந்து தாஸ்கண்ட் ஒப்பந்தம் அப்படிங்கிறதும். அப்போ சம்மந்தப்பட்டது பார்த்தீங்கன்னா மெக்னாக்டாக் திட்டம், டாக்ஸ்லின் முன்மொழிதல்கள்,
கிராகம் மிஷின் கிராமஹம் மிஷின் அப்படிங்கிறதும், அடுத்து இரட்டை உறுப்பினர் தொகுதி ஒழிப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1961 அப்படிங்கிறது, பின்வருவனவற்றில் எந்த அமைப்பு பஞ்சாயத்து ராஜ முறையில் முக்கிய செயல்துறை உறுப்பு மாவட்ட அளவிலான ஜில்லா பரிஷத் வடிவத்தில் இருக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்ததுனா, முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த பின்வரும் ஜோடிகளை கவனிக்கவும் சொல்கிறாங்க. இதில் சரியானது பார்த்தீங்கன்னா 1-1, ஆப்ஷன் 1-1, ஆடம் ஸ்மித்து சரிசம விகிதி விதி சரிசம விகிதி, மற்றதெல்லாம் வந்து தவறானது. இந்தியாவில் எப்பொழுது தேசிய தரிசு நில மேம்பாட்டு வாரியம் அமைக்கப்பட்டதுனா, 1985. எந்த வரி விதிப்பு முறையில் வரி விகிதமும் வரி ஆதாரமும் நேரடி தொடர்பை கொண்டுள்ளது அப்படின்னா, வளர்வித வரி அப்படின்னு சொல்லுவாங்க. மத்திய அரசால் எப்போது தேசிய திட்டக்குழு தொடங்கப்பட்டது, மார்ச் 1950, ஆப்ஷன் டி. கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருந்தியுள்ளது, சரியாக பொருந்தியுள்ளதுனா முதல் ஆப்ஷன் ஏ தான், ஜவஹர்லால் நேரு 1917 தன்னாட்சி இயக்கத்தின் அலகாபாத் கிளையின் கூடுதல் செயலாளராக விளங்கினார். இதுதான் சரியான விடை, மீதிலாம் வந்து தவறாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பின்வருவன்றில் சரியான பொருத்தத்தை குறிப்பிடுகன்னு சொல்லியிருக்காங்க. மெட்ராஸ் கொரியர், மெட்ராஸ் கொரியர் வந்து 1785. அடுத்தது ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா, ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா எப்போனா 1818. பெங்கால் ஹெர்லாட், பெங்கால் ஹெர்லாட் அப்படிங்கிறது வந்து 1829. உதனட் மார்டண்ட் அப்படின்னா 1826, ஆப்ஷன் ஏ. இது மேக்ஸு, இதுவும் மேக்ஸு, இதுவும் மேக்ஸு, இதுவும் மேக்ஸு, இது மேக்ஸு, மேக்ஸ் தான் கேட்டிருக்காங்க எல்லாத்தையும், ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்ஸ் தான். அவள் தான் ஜிஎஸ் முடிஞ்சு.